ஓம் நமோ விரதபதிஹே நமோ கணபதி நம பிரமதபதியே நமஸ்தே ஸ்துலம்போதாயா விக்னவினாசினே சிவசுதாயா ஸ்ரீவர்தூர்த்தே நமோ நம ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி நம ஓம் ஸ்ரீ நவகிரகேவதாபிய நம இன்று ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நட்சத்திரம் வந்து அஷ்டமி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே இன்று வாக்குஸ்தானாதிபதியினுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெற்றாலும் ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் குரு மிதுன ராசி அன்பர்களே இன்று மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டீர்கள் எந்த காரியத்திலும் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கும் முன் தக்க ஆலோசனை செய்து கொள்வது அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் புதன் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கப் போகிறது தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மையான பதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு சிம்மராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக இழுத்து வந்த காரியங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் தெய்வம் சம்பந்தமான காரியங்களில் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு கன்னிராசி அன்பர்களே தாய் தாய் உறவினருடன் இருந்து வந்த கசப்புணவர்கள் அடியோடு மாறும் தொழில் தொடங்குபவர்களுக்கு தக்க உதவிகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு பணியிட மாற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் புதன் துலாராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலிடம் உங்களுக்கு பொறுப்புகளை அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் குரு விருச்சிக ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக போட்டு வைத்திருந்த திட்டம் இன்று நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு தனுசு ராசி அன்பர்களே இன்று பணவரவு அதிகரிக்கும் தூரதேசத்திலிருந்து வரும் செய்தி நல்ல செய்தியாக வரும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் தாய் தாய் உறவினருடன் இருந்து வந்த கசப்புணர்வுகள் மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் கும்பராசி அன்பர்களே இன்று தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கும் தொழிலில் இருந்து வந்த இடையூறுகள் அகலும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சக ஊழியர்களால் அனுகூலம் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் குரு சுக்ரன் மீனராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளை வெளிநாடு அனுப்புவதற்கான முயற்சிகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட செய்தி என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா தலை ஒரு 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 வீடு எடுத்துட்டோம்னா தலைவாசல் எந்த திசையை பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு குழப்பமான ஒரு விஷயம் நான் முதலேயே சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான விஷயம்தானே தவிர இவை மனிதர்களுக்கு மனிதர்கள் ஜாதகத்திற்கு ஜாதகம் மாறும் உங்களுக்கான பிரத்யேகமான உங்க வீட்டுக்கு தலைவாசல் எந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களிடம் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் சரி அதாவது இப்போ இந்த பன்னெண்டு ராசியை நாம மூன்று மூன்று மூன்றாக நான்கு விதமாக பிரிக்கலாம் அதாவது மேஷம் சிம்மம் தனுசு ரிஷபம் கன்னி மகரம் மிதுனம் துலாம் கும்பம் கடகம் ரிச்சிகம் மீனம் இதில் இந்த மேஷம் சிம்மம் தனுசு இவங்க மூன்று பேரும் நெருப்பு தத்துவத்தில் பிறந்தவங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே பொதுவான ஒரு திசை அப்படிங்கிறது வந்து கிழக்கு அப்ப எல்லாருமே கிழக்க பார்த்த வீட்டுல தாராளமான முறையில் குடியிருக்கலாம் பன்னு ராசிக்காரங்களுக்குமே கிழக்க பார்த்த வீடு ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு வீடு தான் மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் அதாவது அசுபதி பரணி கார்த்திகை மகம் பூரம் உத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் கிழக்கு பார்த்த தலைவாசல் தான் வைக்க வேண்டும் அதாவது சூரியன் உதித்து உங்களுடைய வீட்டிற்கு வர மாதிரியான ஒரு விஷயம் மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு கிழக்கு பார்த்த தலைவாசல்தான் சிறந்தது ரிஷபக்கன்யா மகரம் ரிஷபக்கன்யா மகரம் அப்படிங்கும்போது கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை தெற்க பார்த்த வீடு தெற்க பார்த்த மனை மிக மிக அனுகூலமாக நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசையாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தது மிதுனத்துலா கும்பம் மிதுனத்துலா கும்பத்தை பொறுத்தவரை மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் சித்திரை சுவாதி விசாகம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மேற்க பார்த்த மனைகள் மேற்க பார்த்த தலைவாசல் உங்களுக்கு வைத்தால் நல்ல அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது கடக விருச்சிக மீனம் கடக விருச்சிக மீனத்தை பொறுத்தவரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் விசாகம் அனுஷம் கேட்டை பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வடக்கு பார்த்த மனை வடக்கு பார்த்த தலைவாசல் உள்ள வீடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் இப்போ நான் சொன்னது எல்லாமே பொதுவானது தான் இவை ஜாதகத்திற்கு ஜாதகம் மனிதர்களுக்கு மனிதர்கள் மாறும் அதாவது இப்போ ஒரு தலவாசல் வைக்கிறோம் அப்படின்னா இப்ப நான் சொன்ன தான் கட்டாயம் வைக்கிறோங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தர் ஜாதகப்படியும் அவர்களுடைய லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன என்ன தசா புத்தி போயின்னு அந்தல லக்னம் லக்னம் வலுத்திருக்கா ராசிநாதன் வலுத்திருக்கிறாரா லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரா நான்காம் இடம் எப்படி இருக்கிறது அந்த நான்காம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன என்னென்ன மாதிரியான திசைகள் நடந்துட்டுருக்கு சர்வாஷ்டக வர்க்கத்தில் நான்காம் இடத்திற்குரிய பறல்கள் என்னென்ன பூமிகாரகனான செவ்வாயினுடைய நிலை என்ன ஷட்பலத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறாரா இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து தான் நாம் ஒரு வீட்டிற்கு தலைவாசல் வைக்கிறதோ இல்லை ஒரு மனை வாங்கும்போது திசையை முடிவு செய்வதோ அவசியம் எனவே தயவு செய்து சொந்தங்கள் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு வித்தியாசமான ஒரு ஜோதிட செய்தியோடும் நாளைய ராசிபுலனுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்